ஒரு நாளாவது தப்பு நடந்திருக்கும். அதுதான் ரெண்டாவது வாழ்க்கை. தாலி கட்டினாதான் பொண்டாட்டி இல்ல, தாலி கட்டாம ஒருத்தரோட தப்பு பண்ணாலும் அவனுக்கு நம்ம பொண்டாட்டிட்டான். இப்ப மனம் நொந்து போய் நிக்கிறேன். கல்யாணமும் ஆகல, எதுவும் நடக்கல, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, நாசத்துக்கு ஆளாக்கி தேசத்துல நின்னு வேடிக்கிற பாத்துட்டேன். கண்ணீரும் கவலையுமா கபட நாடகத்துல மாட்டி தவிக்கிற காப்பாத்தி குரு காளியம்மான்னு கேட்டு வந்திருக்கிறேன். கை கொண்டா யார விரும்பின? உடைச்சு சொல்லட்டுமா மறைச்சு சொல்லட்டுமா? வேணான்னு விட்டுறதா ஒரு நாளாவது தப்பு நடந்திருக்கும். அதுதான் ரெண்டாவது வாழ்க்கை. தாலி கட்டினாதான் பொண்டாட்டி இல்ல, தாலி கட்டாம ஒருத்தரோட தப்பு பண்ணாலும் அவனுக்கு நம்ம பொண்டாட்டிட்டான். இப்ப புரியுதா? இப்ப நானா நீயா? இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? யார் உண்மை, நானா நீயா? கொண்டா கைய. உன் பேர் என்ன? மீனாட்சி. அண்ணன் பேர் என்ன? குமார். வயசு? குடிப்பானா? குடிப்பான இல்ல, குடிப்பானா? பாடம் படிக்கிறேன் கேட்டுக்கோ. மாஞ்சாவப்படி அம்மா போற முடி உனையா தலை செய்விருப்பான். உருட்டா பார்வன் சேர்க்கையில கெட்டு போயிட்டான். வீட்டுக்கு அடங்க மாட்டான், வீண் பழிய சுமந்துக்குவான். உனக்காரனோட குத்துக்காரனோட பாலப்பான், யாரும் அவன் அடக்க முடியாது. வீண் பேச்சு வீண் சண்டைதான், வீட்டு தேடி வருமாடி. அவனை நொந்து போயிருக்கிறான், வாழ்க்கைய வேணாலும் நிற்கிறான். அவனுக்கு திருமணம் தொட்டு தாலி கட்ட முடியாது. கூட்டிட்டு வந்து வேணா வச்சு வாழலாண்டி. அப்படி ஒரு கதை அவன் வாழ்க்கையில் இன்னமும் இருக்குதாயா? நம்பி ஏமாந்து போய் நிக்கிறான். பெத்தவங்களும் பகையடி, பெத்தவங்களை பார்த்தா முறைச்சு வெளியே போன்னு சொல்லுவான். கூட பிறந்தவங்களையும் எதிர்த்தெடுத்து பேசுவான். வீட்டுக்கு அடங்க மாட்டான், ஊருக்கு அடங்க மாட்டான். தேவையில்லாத பதிலம்மா, தேவையில்லாத சொல்லம்மா, தேவையில்லாத தொந்தரவம்மா, அனாச புத்தியம்மா, அலகோலம் படுவாண்டி. நிம்மதி வாழ்க்கல்ல, போராட்டமான வாழ்க்கை, போட்டின்னு நடக்குது. கண்ணீர் கசங்கிதா, கவலைப்பட்டு நிக்கிதப்பா. நிம்மதி போராட்டம், அவனை நினைச்சு நித்தன் தூக்கம் இல்ல. என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏது செய்யறதுன்னு தெரியல. வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வர, எத்தனை மணிக்கு கேட்டான். நீ என்னடி என்ன கேக்குற? நான் அப்படிதான் இருப்பேன், அப்படிதான் பண்ணுவேன்.
கோலப்படுத்த தெரியறாங்க அவனுக்கு திருமணம் இப்பொழுதுக்கே கிடையாது. அவன் ஜாதக பிரகாரம் அவனுக்கு இப்ப திருமணம் கிடையாது. கட்டும் சன்னியாசி காலை விடிச்சாலும் சன்னியாசிங்கிற நிலைமை நடக்குதா? ஒன்னு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு, ஒன்னு ரெண்டு மூணு அவனை நீங்க வர சொல்லணும். அப்படி அழைச்சிட்டு வந்தா அவன் முகத்தை பார்த்து எந்த ஆலயத்துக்கு அந்த ஆலயத்துக்கு அவன் வருணா, அவன் நாடி இப்படி புடிச்சு பாக்கணும். இப்ப நாடி பிடிச்சாடி மருந்து வராதவங்களுக்கு மருந்து இல்ல. நான் என்ன பண்ணுவேன், காப்பாத்த சொல்றேன், காப்பாத்துறேன். வராதவங்களுக்கு மருந்து கொடுனா நான் எப்படி கல்யாணத்தை மட்டும் முடிச்சுட்டு கால குண்டு பார்த்துக்கலாமா? கால குண்டு பார்க்கப்பமா? இதுவரைக்கும் மூணு நாலு பொண்ணு பார்த்தாச்சான் அன்னதானத்தை மக்களுக்கு கொடுத்துருக்கணும். அவளோட உயிரை காப்பாத்தி கொடுத்த அரிதுவார் பத்ரிநாத் பக்கமா? என்னமா அரிதுவார் பத்ரிநாத் பக்கமா? பத்ரிநாத் அரிதுவார் பக்கமா பத்ரிநாத் பக்கமா? அது எனக்கு தெரியலம்மா, பயண கடை தான் தெரியுமா? அவன் நாங்க கூட்டிட்டு போனோம். எங்கம்மா? அரிதுவார் போனாலும் சரி, பத்ரிநாத் போனாலும் அங்க போய் தண்ணியில கங்கையில தரமுழுகணும். பெண் பாவம், மண் பாவம், தேவையில்லாத பாவங்கள் தீக்கிற ஒரே இடம் அது மட்டும்தான். அங்க போய் தலைமுழுவிட்டு வந்தா எண்ணி மூணு மாசம்ல 30 நாள் இல்ல அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏழை இடத்துலதான் கிடைக்கும். பெரிய பட்டதாரியோ பணக்காரியோ கிடைக்க மாட்டான். இல்லாத சாப்பாட்டுக்கு இல்லாத குடும்பம், சாப்பாட்டுக்கு இல்லாத வயிறால இடத்துல பொண்ணு அமையும். நான் முடிச்சு காப்பாத்தி பண்ணையத்துக்கு சரி பண்ணி தரேன். சரியா? கண விஷயம், நாடு விஷயம், ஊர் விஷயம், பொன் விஷயம், மண் விஷயம், பேர் விஷயம், பெரிய விஷயம், மங்களமா போட்டு மகனுக்கு அப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இல்லாத ஒரு கன்னி பெண்ணுக்கு யாருமே